வணக்கம், நான் தான் உங்கள் தம்பி பைக்கர். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கிருந்து நம்ம எல்லாம் கிளம்பி அப்படியே பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு அப்படியே தமிழ் பைக்கரா, தமிழ் பைக்கர் உண்மையான தமிழ் பைக்கர் வந்துட்டாருங்க. கை வச்சிருக்கேன், நீங்கள் அகிக்கணும். மினி பாண்டிச்சேரியான மாகிக்கு வந்து நம்ம கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் போல, நம்ம பசங்க எல்லாருமே வராங்க. இந்த விலாக் வந்து பாத்தீங்கன்னா செம ஃபன்னா இருக்க போது, அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்க, நீங்க சேனல் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் தொட்டுக்கோங்க. அப்படியே வீடியோக்குள்ள போலாங்க. With you to the day I die. அங்க என்னடா உள்ள எட்டி பாத்துட்டு இருக்க? ஓடி காமிக்கறாரு பாக்கலாம். ட்ரெயின் வந்துருச்சு. டிபிஎஃப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்குள்ளே ஏறியாச்சுங்க. நம்ம பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க, செம கொசியில் இருக்கானுங்க. இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாகி ரீச் ஆகிட்டு ரூம் போகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு அடுத்த பிளாக் ஸ்டார்ட் பண்ணுவோங்க. செம வியூங்க. இந்த அசால்ட் ஆறுமுகம் மாகியில் வந்து ரீச் ஆகியாச்சுங்க. இன்னும் நடக்க போகிற சம்பவத்துக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நான் அவ்வளோதாங்க, இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் தேடிட்டு ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஃப் இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். வாகியில் டிபிஎஃப் இருக்க வாய்ப்பே கிடையாது. இருக்கு மாப்பா, இருப்பாங்க மாப்பிள்ள நம்மளுக்கு. சரி ஓகே, அப்படியே வந்து ரூம் தேட ஆரம்பிக்கலாங்க. நம்ம ஊரில் ஏரியாக்கு ஏரியாவுக்கு மளிகை கடை இருக்கிற மாதிரி இங்கே ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு கடை தாங்க இருக்குது. நம்ம பசங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரூம் தேடிட்டு அப்படி உள்ளே போயிட்டுருக்காங்க. ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8000 பக்கம் சொல்கிறாங்களாமாங்க. ரெண்டு நாளைக்கு 8 பேர் பக்கம் இருக்கும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணி பேசணும், பேசி தான் தங்கணும். ஏன்னா பட்ஜெட்டில் தான் வந்திருக்கோம். ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து மேடாக தாங்க இருக்குது, இறக்கே முடியல. பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கெஸ்ஸு வாங்கிருச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிற ரூமே, பக்கத்துலேயே நெருங்கிட்டோம் நம்ம. இதுதாங்க நம்ம தங்க போகிற அப்பார்ட்மெண்ட்டு. அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம், ரூம் ஸ்டேவுன்னு சொல்லலாம். நம்ம சேட்டா கிட்டே கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மி பண்ணி கேட்கணும். நம்ம பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிருக்காங்க, அமௌண்ட்டு கம்மி பண்ணி கேட்க. டிபிஎஃப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வசதி இருக்குது, எவ்வளோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் பரவாயில்லைங்க, எல்லா வசதியுமே இருக்குது. இங்கே வெளியே வந்தீங்கன்னா அப்படி உங்கள் ரிவ்யூ இருக்குது. பரவாயில்ல, ஏதோ கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே குளித்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க வேண்டியதாங்க. வேறு என்ன வேலை, இங்கே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கலாங்கிற ஐடியா தான். ஹாய் ஹலோ, வணக்கம், நான் தான் உங்கள் தம்பி பைக்கர். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கிருந்து நம்ம எல்லாம் கிளம்பி அப்படியே பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு அப்படியே தமிழ் பைக்கரா, தமிழ் பைக்கர் உண்மையான தமிழ் பைக்கர் வந்துட்டாருங்க. நீங்களே பேசுங்க, நான் தான் வ்ளாக் பண்ணணும். இவன் தமிழ் பைக்கர், இவன் ப்ளாக் பண்ணிட்டு இருக்கா? இது உன் சேனலா என் சேனலாடா? நம்ம சேனல் மாப்பிள, நம்ம சேனல். சரி ஓகேங்க, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பீச் சைடெல்லாம் போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு டிபிஎஃப். ஏன்னா கடைசியாக வர மெயின் ரோடு வந்துருச்சு. டிபிஎஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குக்குள்ளே வந்திருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவரை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பொருள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது எனக்கு, இல்லை நம்ம பசங்களுக்கு. சாமி உன்னை பற்றி எனக்கு தெரியும். டிபிஎஃப் ஒரு வேற லெவல் சன்செட்டுங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. உங்களுக்கு கிளார் அடிக்கும்னு நினைக்கிற அவ்வளோ தெரியாது, ஆனால் எனக்கு பார்க்குறக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் தான் உங்கள் தமிழ் பைக்கர். கால் மாறாட்டம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு, எனக்கு மனசே இல்லைங்க. அப்படியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவருங்க. இந்த ரிவரில் அப்படியே வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடலில் மிக்ஸ் ஆயிருது ஃபுல்லாக. நான் இடம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. என்ன பிரவீனே, சோகமாக உட்காந்துருக்கேன், என்னாச்சு? சோகமாக என்ன சோகம், என்னாச்சு? வாழ்க்கையே ஒரே மாதிரி வெயிப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. உனக்கு வாழ்க்கை திருச்சா பிரவீனே? ஆமாம் மாப்பிள்ள, என்ன பண்ணுறது,
அப்படியே உட்காந்து யோசிச்சிருக்காங்க நம்ம லைஃப்ல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு. செம்மையா இருக்கு அப்படியே பியூட்டிஃபுல்லான இடத்தை நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாகி சைடு வந்தீங்கன்னா இந்த பீச்சை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். வேற லெவலில் இருக்கும் டைமிங். டைமிங்ஸ் இப்போ எவ்வளோ ஆச்சு? கரெக்டாக 6:30 ஆச்சு. நல்லா காற்று வீசிட்டு செம்மையாக இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்லாம் அப்படியே உள்ள மறைஞ்சானுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காற்று வாங்கி நாங்கள் அப்படியே போட்டுருக்கோங்க. நிக்கிறோம் பாத்தியா ரூமுக்கு வந்தாச்சு. ரொம்பவே சுத்த முடியல. நாங்க காலையில 10 மணிக்கு ட்ரெயின் ஏறி சாயந்தரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆனோம். சாயந்தரம் கொஞ்ச நேரம் அந்த அப்படியே இந்த பீச் சைடுல கொஞ்ச நேரம் சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா டைம் போயிருச்சு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. நாளைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஃபுல்லாவே நம்ம சுத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வீடியோ செம ஃபன்னா இருக்க போகுது. அதனால மறக்காம பாருங்க.